Hi friends, welcome back to our channel Double Dhamakam. இன்னைக்கு வந்து நாங்க வெளிய நிக்கிறோம். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். நாங்க வெளிய எதுக்கு வந்திருக்கோனா ஹேடன்க்கு வந்து ஹாஸ்பிடல்ல காமிக்கலாம்னு வந்திருக்கோம். ஹேடன்க்கு வந்து கொஞ்சம் பயங்கரமான ஸ்கின் அலர்ஜி இருக்கு. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்ல அவனுக்கு இந்த டைம் வந்து ஸ்கின் அலர்ஜி பீரியட் நினைக்கிறேன். எவ்வளவுதான் சரி பண்ணாலும் சரியே ஆக மாட்டேங்குது. அடிக்கடி டாக்டர் கிட்ட காமிச்சிட்டே இருக்கேன். பட் லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து டாக்டர்ஸ் யாருமே இல்லை, ப்ரைவேட் கிளினிக் எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எதுவுமே அவுட் பேஷண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பயங்கர லாஸ்ட் 1 மந்த் வந்து ஹேடனோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜான நிலைமையில இருந்தது. நிறைய மெத்தட் ட்ரை பண்ணோம், நிறைய க்ரீம்ஸ், இதுக்கு முன்னாடி கொடுத்த க்ரீம்ஸ் எல்லாமே பண்ணோம். ஆனால் பட் அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை தானே, அடிக்கடி அதை சொரிஞ்சு சொரிஞ்சு அதை பெரிய லெவலில் மாற்றிட்டான். அதுலேருந்து பிளட் வர்றது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எப்படியோ கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் நாங்களும் மொத்த ஆளாக ஓடி வந்துட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் பேஷண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. கோல்டு கஃப்லாம் இருந்தால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்கின் அலர்ஜினால ஆல்ரெடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி காமிச்சிருந்தோம். அப்போ அவனுக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. பட் இப்போ வந்து பேஷண்ட் டைம் முடிஞ்சிட்டு நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. டாக்டர் டைம் இருந்தால் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கின் நல்லா ரெக்கவர் ஆகும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குவைத்தோட லாக்டவுன். இது நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ரோடு அப்படியே பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் எப்படியே தான் இருக்குது. ஈவினிங் வந்து இப்போ வந்து 4 o'clock முன்னாடி லாக்டவுனை வந்து இது பண்ணியிருக்காங்க. 4 o'clock அப்புறம் யாரும் வெளியே போகக்கூடாது. ஒரு பியூட்டிஃபுல்லான வெதர், சம்ம சன்னி டே. இந்த மந்த் வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லாம் சும்மா தீயாக வெயில் அடிக்கும். இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம ஊர் இருக்கும்ல அந்த நித்திய கல்யாணி செடி, சின்ன சின்ன குரோட்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இந்த வெளியெல்லாம் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுது. வெளியே வந்தாலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா விட்டமின் டி கிடச்சிது. ஹேடன் எப்படி ஃபுல் பேக்கப்பில் ரெடியாக இருக்காரு பாருங்கள். க்ளவுஸு தான், மாஸ்க்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எஸ்டர்டேயோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அப்படியே நான் முடிச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு, ஏன்னா ரம்ஜான் இருக்குது ஸோ வெளியே வந்து நமக்கு சாப்பிடக்கூடாது. மற்றபடி ரொட்டீனாக சாப்பாடுவாங்க, உங்களுக்கு பார்சல் கொடுப்பாங்க. பட் வெளியே நின்று நம்ம சாப்பிட முடியாது. தண்ணி குடிக்கிறது, வெளியே இருந்து ஏதாவது சாப்பிட்றது எல்லாமே இங்கே வந்து இது 100 KD ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால நாங்கள் எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு வரவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நேற்று 2:30 மேலே ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டனால அதுக்கப்புறம் பண்ண முடியல. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். தோசை மாவு இருக்குது, அது கொஞ்சமா புளிக்கவும் செஞ்ச மாதிரி ஆயிட்டு. ஆனால் அதுக்கு வந்து சட்னி எதுவும் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தோசை சட்னி சாம்பார் இதே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ தோசையில் வந்து பீஸா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. தோசை மாவில் வந்து யம்மியாக அப்புறம் ஹெல்த்தியாக ஒரு பீஸா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பீஸாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. உங்கள் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த பீஸாவை கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பீஸா சாப்பிட்ணும்னு ஆசை இருந்தால் மைதா மாவு பிசையணும் அப்படிலாம் எந்த டென்ஷனுமே வேண்டாம். வெறும் தோசை மாவு போதும். ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். தோசை மாவை நல்லா நீங்கள் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. கல் தோசை நம்ம சுடுவோம்ல அந்தளவுக்கு திக்காக ஊற்றிட்டு நல்லா ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, கார்ன் ஆலிவ்ஸ் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ எது வேணாலும் போடலாம். அந்த எந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள் சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கேப்சிகம் போடுறோம். எல்லாமே நீளமாக அழகாக ஃபைனாக வெட்டி போட்டுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு எக் அப்படியே நம்ம ஊற்றுறோம். ஒரு எக்கு மட்டும் சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை வந்து ஊற்றுறோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வெஜ் பீஸா பண்ணாலும் வெஜ் பீஸா பண்ணிக்கலாம். இதுலேயே சிக்கன் போடணும்னா சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது முட்டை பீஸா. தோசை மாவில் ஒரு முட்டை பீஸா எம்மியாக ரெடி ஆயிரும். கெச்சப்பை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்படியே சாஸ் மாதிரி மேலே ஊற்றுறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்ததுன்னா பீஸா சாஸ் ஊற்றிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு என்னென்ன சீசனிங்லாம் தேவையோ எல்லா சீசனிங்கும் போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட இதுதான், ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இது கூடவே சீஸ் போட்டுக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணுறது செட்ரல் சீஸ்.
உங்கள்ட்ட மொசலிலா சீஸ் எந்த சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சீஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு க்ரீமியா இருக்கும் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு நல்ல ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு எந்த அளவுக்கு மெல்ட் ஆயி அப்படியே オリジナル பீட்சா மாதிரியே இருக்கு பாருங்க இதை இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு க்ரீமியா இருக்கும் நீங்க இதே மாதிரி ஒன்னு கொடுத்தா போதும் நல்லா ஃபில்லிங் ஆயிடும் எல்லா வெஜிடபிளும் mix பண்ணி நம்ம ஒரே பேட்டர்ல குழந்தைகள் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்துட்டோம்னா டேஸ்டியாவும் இருக்கும் டிஃபரண்டாவும் இருக்கும் அவங்களும் ஆர்வமா சாப்பிடுவாங்க சமையா பீட்சா மாதிரியே இருக்குது வாவ் இது オリジナル பீட்சாவா இல்ல தோசை பீட்சாவானே தெரியல फ्रेंड्स எல்லாரும் பீட்சா தோசை பாத்துるீங்க இதுதான் எங்களோட இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் என்ன மாஸ் யூஷுவல் என்னோட ரூட்டீன் ஆரம்பிக்கும் இன்னைக்கு லంచ్ பண்ணனும் லంచ్க்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ரூட்டீன் ஆரம்பிப்பேன் வெசல்ஸ் க்ளீன் பண்றது அப்படி எல்லாமே இருக்கும் நமக்கு ஹாஸ்பிடல் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கின் அலர்ஜி தான் பட் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கனால ब्लडலாம் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணலாம்னு ஆசை தான் பட் ब्लड எடுக்கிறது அப்புறம் அந்த process எல்லாமே இப்ப பண்றது வந்து கொஞ்சம் சேஃப் இல்ல அதனால நீங்க இதே மருந்தையே கன்னியூ பண்ணுங்க நம்ம எல்லாம் நார்மல் ஆன பின்பு நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படினாங்க அவனுக்கு ஒருவேளை எக்ஸிமா இருக்குமோ அப்படினு சொல்றாங்க எக்ஸிமானா பிள்ளைகளுக்கு வர ஒரு ஸ்கின் அலர்ஜி தான் அவனுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்குது இன்னொரு டாக்டரி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் பையன் சின்ன பையனால ரொம்ப மருந்தெல்லாம் மாத்தவங்க வந்து இது பண்ணல அதே மருந்துமே நீங்க கொடுங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஒரு அலர்ஜிக்கு ஒரு சிரப்பும் ஒரு க்ரீமும் கொடுத்துருக்காங்க இப்ப கொஞ்சம் நல்லாவே நார்மலா தான் இருக்கு ஆனா அவனுக்கு நிறைய ஃபுட் வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எக் சாப்பிட கூடாதாம் பீனட் வேர்க்கடலை சம்பந்தமா எந்த இதுவும் சாப்பிட கூடாதாம் சாக்லேட் சாப்பிட கூடாதாம் இப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் டாக்டரே சொல்லிட்டாங்க டேவிங்குள்ள கிளைமேட்டுக்கு பிள்ளைக்கு ஒத்துக்கிடாம இருக்கலாம் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இருந்த இடமே தெரியாம சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஹேடன் வந்து இங்கதான் பிறந்தான் ஹேடன் வந்து குவைத்திலேயே பிறந்து மினிமம் அவன் வந்து இந்தியால தான் ரொம்ப கம்மி டைம் இருந்திருக்கான் குவைத்திலே தான் அவன் இருந்து பழகிருக்கான் பட் அவனுக்கு இந்த ஸ்கின் ஒத்துக்கிட மாட்டேங்குது என்னன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம குழந்தைக்கு ஏதாவது பண்ணாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது பண்ணா நமக்கு ஏதாவது பண்ணா கூட நம்ம ரெக்கவரி ஆயிடலாம் பட் சின்ன குழந்தை என்ன பண்ணணும் தெரியாதனால அது பயங்கர டென்ஷனா இருக்கு அது வந்து லாக்டவுன் பீரியட்ல யாருக்காவது ஏதாவது பண்ணா ரொம்ப இதா இருக்குது பாப்போம் சீக்கிரமா சரியாகணும் நான் நெக்ஸ்ட் வீடியோல அவனோட ஹெல்த் இதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஏதாவது இது இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்குது அது கூடவே சந்தி இந்த மாதிரி ரேஷஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வேற உங்களுக்குலாம் லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காவது ஹெடனோட டெலிவரி ஸ்டோரி வேணுமா அப்படினால எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஹெடன் பிறந்தது எல்லாமே இங்கதான் குவைத்ல ஒரு கல்ஃப் கண்ட்ரில வந்து டெலிவரி வந்து நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்காது நம்ம எல்லாரும் படத்துல பார்த்திருப்போம் ஹஸ்பண்ட்லாம் கூட வந்து நிப்பாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அப்படிங்க எதுவுமே இருக்காது உங்களை யாரையுமே மெட்டர்னிட்டி வார்டு அப்படிங்கறதுல வந்து லைட்டா கூட ஒரு ஜென்ஸ் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி லேடிஸாவே இருந்தாலும் கூட ஸ்டே பண்ணலாம் விட மாட்டாங்க என்னோட டெலிவரி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி லைட் லைட்டா உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம வந்து தனியாவே நம்ம இந்தியால எல்லாம் பார்த்திருப்போம் யாராவது கூட இருப்பாங்க அலாதமா பாத்துக்கலாம் இந்த பெயின் சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தங்க வந்து பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள இங்க அப்படி எதுவுமே இருக்காது ஈவினிங் அட்மிட் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே ஆப்டர்நூன் வரைக்கும் நான் எங்க ஃபேமிலியில யாரையுமே பார்க்கல யாரையுமே பார்க்காம தான் என்னோட டெலிவரி இது வந்து முடிஞ்சுது குழந்தை பிறந்தது மார்னிங் மற்றவங்க எல்லாரும் பார்த்தது ஆஃப்டர்நூன் அந்த அளவுக்கு கல்ஃப் கண்ட்ரியோட டெலிவரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்க கூட என்னோட டெலிவரி ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் லாக்டவுனில் இருக்கீங்க நிறைய பேர் எப்படி நம்ம தனியாக டெலிவரி பார்க்க போகிறோம் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்குலாம் ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் என்னோட டெலிவரி ஸ்டோரி கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளே தான் தனியாக பண்ணணும் டெலிவரியான ஒரு ரெண்டாவது நாள்ல ஹாஸ்பிடல் செக்அப்க்கு நானே எந்திரிச்சு என் பையனை தூக்கிட்டு போனேன் இப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் இருக்கும் யாருக்காவது வேணும்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்மளோட மத்த ரொட்டீன் வேலை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம கொண்டு போகலாம் என்ன பண்ண போறீங்க ஹெடன் அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்களா ஹேரனேங்க ஹேரனே போடுங்க ஹெல்ப் பண்ணுங்க வாவ் அம்மா ப்ரோ மாட்டி ஏச்சி மாட்டி ஏச்சி யார் மாட்டி கொடுத்தாங்க அப்பா
உங்க வண்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது எப்படி மாட்டிக்கணும்? உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி மாட்டிக்கணும். ஓகே 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 நீங்க அம்மாக்கு பண்ண வந்த ஹெல்ப் பண்ணுங்க நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் வாரே வாரே நீ வாங்க அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீ ஹெல்ப் பண்ணுவியா நீ நல்லவனா நீ நல்லவனா அம்மா ஆக்சிடென்ட் 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 ஆயிட்டா எந்த எங்க யாரி வாங்க चप्पल तो गुड जॉब टंग 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 इधर पे यंग पे अनलोड पना पड़ेंगे वॉशिंग मशीन पे अनलोड पना पड़ेंगे ला पोंगे सर फ्रेंड्स அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வீடியோவா தான் இருக்கும் எல்லாரும் எப்பவும் பாசிட்டிவா இருங்க வீட்டை ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க வெளிய எல்லாமே திறந்து இருக்கும் பட் நம்ம தான் சேஃபா இருக்கணும் நீங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க அது ஒண்ணுதான் இதோட இது சோ எல்லாரும் ஹாப்பியாவும் இருங்க அப்பதான் உங்களோட லாக் டவுன் பீரியட் ரொம்ப ரொம்ப எனர்ஜியா போகும் நம்மளோட வீடியோஸ் பார்த்து இன்னும் ஹாப்பியாவுங்க உங்களுக்கு எங்க வீடியோஸ்லாம் நல்ல எனர்ஜி கொடுக்கும் நான் எனக்கு தெரியும் எல்லாரும் கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணி உங்க फ्रेंड्स यार का तब अपना शेयर पनी रहेंगे उनके नेक्स्ट और इंटरेस्टिंग आने वीडियो लो पाकर आज वेरी गुड बाय बाय